இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓபி 39 வரக்கூடிய ஈவோகன் பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம். அதுவும் சாதா ஈவோகன்லாம் கிடையாது, எல்லாம் பயங்கர பயங்கரமான ஈவோகன். அதுலயும் EOM10 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் வரப்போ சொல்லி இல்லையா, அதை நான் வந்து காட்டுறேன். அது நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து ஒருத்தா ஒருத்தலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்க. ஓகே, இதை மட்டும் வந்து பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஷார்ட் ஆகி வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்க, இன்னைக்கு என் பிறந்த நாள் கூட வீடியோ போட்டுக்கிறீங்க பாருங்க. அதனால இன்னைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாங்க வீடியோ வந்து பார்ப்பாங்க. சரி ரைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவோ கன் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நான் ஸ்க்ரீனில் கூட இருந்திருக்கேன். அதை நீங்கள் வந்து பாருங்களேன். என்ன அது ப்ரோ, அது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. என்ன ப்ரோ பல்லு வளர்க்குற ப்ரெஷ்ஷாக கேட்டிங்க அப்படின்னா அது இல்லைங்க, இந்த EOACID அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட வந்து தெரில. அதுதான் ஓகேவா, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா OB39 அப்படியில் தான் வந்து வரப்போகுது. அது நீங்கள் வந்து பாருங்களேன், என்னமோ பல்லு வளர்க்குற ப்ரெஷ் மாதிரியே இருக்குங்க. இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மைனஸ் ஹீலோட் ஸ்பீட் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன் ஓகேவா. லெவல் 1 அதுக்கப்புறம் லெவல் 4 போனோம் அப்படின்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். பரவாயில்ல, ஓரளவு வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் லெவல் ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா கில் எஃபெக்ட்டுங்க. கில் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அது என்னமோ தேலா இல்லை நட்டுவாக்கில்லையா, அதுதான் என்னமோ ஒன்று சொல்லுவானுங்க. அதே மாதிரி கொடுக்கு வந்து இருக்கு பாருங்க, அந்த கொடுக்கு வந்து கொத்துதுங்க, அப்படியே வந்து சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபயரிங் எஃபெக்ட் எப்போதும் போலதான் அந்த கன்ல இருந்து அப்படி வந்து வரும் பாருங்க, அதே மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லெவல் 7 பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொடுக்கு அப்படியே வந்து பெருசாகுதுங்க. ஓரளவு வந்து ஓகே. எமௌண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாலாம் வந்து கிடையாதுங்க, சும்மா வந்து ஏதோ கொடுக்கணுமே அப்படின்றக்காக தான் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது ஏசிஐடி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். ஸோ இது மட்டும் வந்து கிடையாதுங்க, இதோட சேர்ந்து இன்னொரு சில ஐட்டம் எல்லாம் வந்து வரப்போகுது. இப்பெல்லாம் இந்த பிரியாணி வாங்கணும் அப்படின்னா தாழ்ச்சாவும் தயிர் பச்சரியும் சேர்ந்தே வந்து வருது இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் எந்த யோகன் வந்தாலும் அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேக் லூட் பாக்ஸ் இதுவுமே சேர்ந்தே வந்து வந்துருது. நீங்களே வந்து பாருங்க என்ன அப்புறம் தேலை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அட தேலை கிடையாதுங்க, இது தாங்க வந்து பேக் பேக். என்னது பேக் பேக் அப்படின்னா நீங்க நம்பணும், நம்பினாதான் பார்த்தீங்க அப்படின்னா சோறு நீங்க நம்புறீங்களா இல்லையா. இதை பத்தி நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, விட்டா இன்னும் பாம்பு தேல் பள்ளி எல்லாத்தையும் வந்து கொண்டுருவானுங்க போல. சரி ரைட்டு, இது வந்து எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றது சொல்லுங்க. பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்கு, ஆனா முதுகுல வச்சோம் அப்படின்னா அசிங்கமா இருக்குங்க. ஏதோ வந்துட்டு போது. அது கூட பாத்தீங்க அப்படின்னா லூட் பாக்ஸ், லூட் பாக்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பின்னாடி முள்ளு இருக்கும் பாருங்க, அது முள்ளா கொடுக்கா கொடுக்கு, அந்த கொடுக்கு மாதிரியே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா தேல பேஸ் பண்ணி அப்படியே ப்ளூ கலர்ல தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இது அது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேராசூட்டு, அதுக்கப்புறம் ஒரு பராங் ஸ்கின்னுமே வந்துருக்கு. இது எல்லாமே வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. சரி ரைட், இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுங்க ஓகேவா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா EOACID-க்காக வந்து வரப்போதுங்க. சரி ப்ளஸ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா EOM10 2.0 ஓகேவா. அது பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா EOM10 நார்மல், அதாவது இப்போ வந்து இருக்கு இல்லையா கிரீன் கலர்ல, அந்த ஒரு M1014 வந்து எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்க ஓகேவா. சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஆமா கிரீன் கலர்ல நல்லா ரெக்கையெல்லாம் விரிச்சது சும்மா சூப்பரா வந்திருக்கும் இல்லையா. இப்போ அது பத்தாதுன்னு இன்னொரு EOM10 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது யுவகன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருச்சு. நீங்களே வந்து பாருங்க, அது இப்போ தாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. ரெட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆர்ம் பெனட்ரேஷன், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பவருங்க. அந்த EOM10 பச்சை கலர் வந்து இருக்கு இல்லையா, அதை விட பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஓகேவா. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அங்க சிங்கிள் டேமேஜ் மட்டும்தான், ஆனா இங்க வந்து சிங்கிள் ஆர்ம் பெனட்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா. ஆர்ம் பெனட்ரேஷன் அப்படின்னா ஹெல்மெட் எல்லாம் போட்டுருக்காங்க, இப்ப எனிமி ஹெல்மெட் வெஸ்ட் இதெல்லாம் போட்டுருக்காங்க, கிழிச்சு எடுத்துட்டு வந்து போயிடும் ஓகேவா. அதை விட பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தாங்க இந்த ஒரு கொடுக்கெல்லாம் வர மாதிரி தான் வந்துருக்கு. நீங்களே வந்து பாருங்க சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெக்கையெல்லாம் அதே மாதிரி தான் வந்து விரிக்குது, எல்லாமே வந்து ஒன்று தாங்க. என்ன அங்க வந்து பெயிண்ட் வந்து பச்சை கலர், இங்க வந்து சோப்பு கலர், வேற எதுவுமே வந்து கிடையாது. இதுல வந்து மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் ஓகேவா. M10 பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பிரச்சனை இல்லைன்னா வந்து நினைக்கிறேன் ஓகேவா. அது பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ரீலோட் ஸ்பீடு, ஆமா பச்சை M10க்கு மைனஸ் ரீலோட் ஸ்பீடா, அது வந்து ஒரு 2 வருஷம் எடுத்துக்கோங்க. ரீலோட் ஆகவே வந்து ஒரு 2 வருஷம் வந்து எடுக்கும், அதுக்குள்ளே வந்து நம்மள எனிமி படகு போட்டு பால் ஊத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க, அந்த பிரச்சனை இங்க வந்து இல்லைங்க ஓகே. அதே மாதிரி இந்த ஒரு EOM10 2.0 பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 8 லெவலுங்க ஓகேவா. 7 லெவல் வந்து கிடையாது, 8 லெவல், 7 லெவல் வரைக்கும் எப்பவும் போலதாங்க மேக்ஸிமம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. 8வது லெவல் பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃபைனல் ஷாட்னு என்னமோ ஒருத்தன் கீழே குதிச்சு ஆண்டுகிட்டு இருக்காண்டே, இது என்னடா அது, என்ன பண்றாங்க பாருங்க கேங்க. அது மட்டும் வந்து கிடையாது, அதுக்கப்புறம் என்னமோ ரீலோட எஃபெக்ட்ங்கிறாங்க, ஸ்பெஷல் சவுண்டுங்கிறாங்க, என்னடா அதெல்லாம்டே, இதெல்லாம் வந்து தேவையாடா போங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு. இது வந்து தேவையா, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். இதுவுமே இன்னும் ஃபுல்லா வந்து ரெடி ஆகலங்க, இப்பதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஓகேவா. சரி ரைட்டுங்க, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே ஓகேவா, நீங்க நிறைய பேர் வந்து விஷ் பண்ணணும், எனக்கு வந்து உங்களோட பிளெஸிங்ஸ்லாம் வந்து வேணுங்க. பிகாஸ் இந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு வந்து கிடையாது, நீங்க மட்டும்தான் ஓகேவா. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து பிளெஸிங்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறேன். சரி ரைட்டுங்க, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக இருங்க. டாடா, பை பை.